பிஎஸ்சி வந்து இட்ஸ் போத் டுகெதர். படித்தா மட்டும் போதாது, அதிகமாக படிக்கணும், அதை விட அதிகமாக எழுத தெரியணும், அதை எழுதின கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். அதுதான் மெயினாக மெயின்ஸில் உள்ள ஸ்ட்ராட்டஜியே. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் ஒரு மாதம் முன்னாடி தான் கற்றுக்கிட்டேனே. ஓ எழுதணுமா, எழுதினா தான் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் புதுசு புதுசாக இப்போ கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து வந்தப்பவும் தான் இந்த மாதிரி ரேங்க் லிஸ்டில் எதுவுமே வரல. டாப் 79 வந்தால் தான் ஏதாவது ஒரு போஸ்ட், ஏதாவது ஒரு போஸ்ட் கிடச்சா போதுன்னு தான் ஃபஸ்ட்டு இதில் இருந்தது. பட் அதுலேயுமே இல்லை, சரி நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ என்னால் என்ன முடியுமோ லாஸ்ட் டே வரைக்கும் எல்லா டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணுவேன், ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்றதுக்காக. சிலது படிக்காமல் கூட போய் அட்டன் பண்ணியிருக்கேன். படிக்காமல் அட்டன் பண்ணுறதும் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட ஸ்ட்ராங் ஏரியாஸ்லாம் அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. சில இது வந்து இப்போ நல்லா படிச்சுட்டு போய் எழுதுவோம் சில சப்ஜெக்ட்டு, அதில் கம்மியாக நம்ம நினச்ச மாதிரி எழுத முடியாது, ப்ரெசென்ட் பண்ண முடியாது. சில இது ரொம்ப படிச்சிருக்கவே மாற்றிட்டோம், என்னைக்காவது எங்கேயாவது கேட்டது அதெல்லாம் வச்சு எழுதணும். பட் அதில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி நமக்கே அந்த ஆன்சர் கரெக்டாக ரொம்ப நல்லா எழுதியிருக்கோமே அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் எழுதுனா தான் கற்றுக்க முடியும். சில பேர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்துட்டு எழுதாம மிஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டா ஃபோக்கஸ்டா கோல் அச்சீவ் பண்ண முடியும்.